ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபேமிலி மெம்பர்ஸாக ஓடுங்க ஓடுங்க. ஓகே, இதுதான் ஹனி. ஹனி ஹனின்னா என்ன? தேன் இல்லை, அதுவும் தேன். நாங்கள் வந்து இந்த ஹனி பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு, அந்த பேர் சொல்கிறேன். இந்த பிள்ளை வந்து பிறந்த உடனே கையில் தூக்கி வச்சிருந்து இந்த டைலாக் சொல்லி சொல்லி அப்படி மனப்பணம் ஆகி போச்சா? உடனே எனக்கு எவ்வளோ வயசாகி போச்சுலாம் நீங்கள் பார்க்க கூடாது. இவன் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அது? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி பழையங்கோட்டையில். அதில் ஒரு பெரிய கூத்துக்கதை இருக்கு. நாங்கள் வந்து நீ அதை வந்து அனுபவத்து வச்சலாம், என்னலாம் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. நீ பிறந்தப்போ அந்த கதையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே, எனக்கு ஒரே கனவு தான், ஒன்று தான் நான் இருக்கு. நீங்கள் என்ன பிறந்த உடனே இப்படி தான் கை ஒத்த கையில் இருக்கீங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நீல நீளமாக இருந்துச்சு கை. காலையில் பேக்கில் எடுத்து நல்லா உட்காருதேன். ஆ, ஏ ஹனி அதை எடு, பேக் எடு. ஓகே, வேறு என்ன கதை இருக்கு? ஆ, என்னது? ரொம்ப ஏலியன் மாதிரி இருந்தேன் நான் பார்க்கறதுக்கு. ஆமாப்பா, அந்த கதை மறந்துடக்கூடாது. நீங்கள் வா, சாந்திங்க வா, இல்லை உட்காரு. நீ எங்கே போ முன்னாடியா? இது என் தங்கச்சி, நான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு தம்பி, அதுக்கப்புறம் இவா, அப்புறம் இன்னொரு தம்பி, மொத்த நாலு பேர். ரைட்டா, இது இவா பொண்ணு. ரைட்டா, நாங்கள் இவா ஹாஸ்பிட்டலில் பிறந்தப்போ நான் போயிருந்தேன் திருநெல்வேலிக்கு. அப்போ மாமா கையில் தான் முதல்ல கொடுக்குன்னு பிறந்தவுடனே டாக்டர் வந்து நர்ஸார் வந்து என் கையில் கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், அப்போ இவன் மூக்கெலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் பயந்துடும், ஐயோ நம்ம தமிழ்ச்சி இப்படி தங்கச்சிக்கு இப்படி குழந்தை பிறந்துட்டு அப்படிது. அப்புறம் சொன்னால் ஒன்றும் கவலை இல்லை, அதெல்லாம் இப்படி தடை தடி விட்டு சரியாயிருந்தா இப்போ நம்ம தடை தடி விட்டு ரொம்ப அழகாக. ஸோ இப்படி வச்சுருந்தேன் அந்த கையில் இவளை. அப்படி இன்னைக்கு இவன் நம்மளை கையில் வச்சுக்கூட போலுக்கு அவ்வளோ வளர்ச்சி ஆகிட்டாங்க. ஏண்டா இது ஒரு சே, தங்கச்சி ரெண்டு ஒருத்தர் பேசும். என் மகன் வந்து செம கலர் இல்லையா? அப்போ வந்து எல்லாருக்கும் டாக்டர், என்னடா நான் இப்படி இருக்கேன், என் மகன் இப்படி இருக்கேன்னு. இவன் வந்து எங்கள் அப்பா கலர், எங்கள் அப்பா வந்து செம கலர். எங்கள் வீட்டில் நல்ல வேலை, எங்கள் பொட்டப்புள்ள வந்துட்டு நல்ல கலராக பார்த்துட்டான். நாங்களாம் எங்கள் அம்மா கலர் அந்த மாதிரி ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். நான் வந்துட்டு நாங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கிற ஃபேமிலினா என்னென்ன, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொன்னார் இருக்கிறத சொல்ல, அது இவளை வச்சு சொல்லணும். அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நாங்கள் வந்து இவளுக்கு அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, நான் பேர் சொல்கிறேன். அங்கே வந்து ரூம்ஸ் ரூமாக கொடுத்துருப்பாங்க, அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அந்த ரூம்ஸில் வந்து வந்தவங்களும் தங்கியிருப்பாங்க. அப்போ வர்றவங்க ஏன்னா சிட்டி கிடையாது இல்லையா, ரொம்ப 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம் தூரமாக வருவாங்க. அவங்களாம் வயமாக வந்துட்டு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வரதுக்கெலாம் முடியாது. அதனால் அங்கே கிச்சன் மாதிரி வச்சுருப்பாங்க, எல்லாமே அதாக இருக்கும். ஸோ அங்கே சாப்பாடு சமையல் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நாங்களாம் போயிட்டு மொத்தமாக அங்கே டேரா போட்டுறது, ஏதோ ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்க மாதிரி திருவிழா மாதிரி நடக்காங்க. அப்போ போயிருந்தோம். அப்போ தான் என்ன படம் ரிலீஸ்? படையப்பா. படையப்பா படம் ரிலீஸ். அது படையப்பா படம் பார்க்கணும்னு எப்படி தோண வந்துச்சு? அந்த ஏரியா எப்படி வெளியே வந்துச்சு? அந்த ஹாஸ்பிட்டலே இருந்து போர் அடிச்சுட்டு எங்களுக்கு நைட் ஷோ போட கிளம்பிட்டாங்க. அப்புறம் எனக்கு டூரிங் டேட்டு கொடுத்துருந்துச்சு 4th July. ஆனால் 4th July தான் நாங்கள் படம் பார்த்தோம் அன்றைக்கி நைட் ஷோக்கு. நர்ஸு நாங்கள் வெளியே போகும்போது எங்கே வரீங்க அப்படின்னு, இல்லை சும்மா அப்படி வெளியே போய்ட்டு வர வேண்டிட்டு அப்படி கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் நாங்கள் லேட்டாக வந்தால் ஓப்பன்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாம் சைடில் அந்த பியூன்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே போய்ட்டு நாங்கள் பார்த்தோம், அந்த படம் பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. சரி, படம் பார்த்து நைட்டில் போய் நைட் ஷோ பார்த்து வரோம் அப்படின்ட்டு. அப்புறம் படம் பார்க்க தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் அண்ணன் போயிட்டு தேட்டரில் இந்த வெளியே நிற்பாங்கள்ல அவங்ககிட்டலாம் போயிட்டு, ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுனா நீங்கள் எங்கே இருப்பீங்க, இருட்டில் எல்லாம் பந்த் பண்ணிடுவாங்கல்ல, அந்த டயத்தில் நாங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எமர்ஜென்சி போகணுன்னா யாரை போய் காண்டாக்ட் பண்ண முடியும், நீங்கள் எங்கே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு எல்லாம் இடம்லாம் செட் பண்ணிட்டு, இத்தான் டோர், இது டோர், இது டோர் அப்படின்னு நாங்கள் உட்காந்துட்டோம் படம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அது அது படம் பார்க்க. அப்புறம் அந்த வேலை நாங்கள் போகும்போது பஸ்ஸில், எனக்கு டியூட்டி டேட்டாக நான் எப்படி இருப்பேன், அப்புறம் நாங்கள் பஸ்ஸில் ஏறோட எங்களுக்கு ஒரே கூட்டம் பஸ்ஸில். அங்கே ரெண்டு பஸ் பிடிச்சி தான் நாங்கள் படம் பார்க்கவே போகணும். அங்கே கிளம்பி போயாச்சு. அப்புறம் போகல. ஆமாம், பஸ்ஸில். அதில் பஸ்ஸில் அன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு 4th July நாங்கள்
படம் பார்க்கும். எனக்கு டேட் அன்னைக்கு தான் கொடுத்துருந்தாங்க, நான் அப்படி போய்கிட்டு இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் யாருன்னு உடனே எனக்கு சீட்டில் நின்ன உடனே ஒரு ஆள் உடனே எந்திரிச்சு கப்பல்ஸ் இருந்தாங்க. உடனே எந்திரிச்சு ஐயோ பாவம் டெலிவரி வர உட்காருவா அப்படின்னு எனக்கு இடம் கொடுத்தேன். நான் பின்னால் எங்கள் அண்ணனை பார்த்து பற்றியா எனக்கு இடம் கிடச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது இந்த டேட்டில் இந்த மட்டும் படம் பார்க்க போகிறாங்க. அப்புறம் நகை வெட்டி தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துட்டு அவரை வந்துட்டோம் நைட்டில். படையப்பா படம் படையப்பா படம் அதான் அங்கே அங்கேயே ஏதாவது சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு சொன்னால் பையன்னா படையப்பான்னு பேர் வைக்கணும், பொண்ணுன்னா நீலாம்பரின்னு பேர் வைக்கணும் கூட நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வந்தோம். குடும்ப சூழ்நிலை எங்கே வந்து பேர் வந்து வினியாகி போச்சு, வினியாகி போச்சு. அதனால வினி வினய் விநாயகர் அந்த மாதிரி பேர் ஏதோ வச்சவங்க பாட்டி வைக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி. ஓகே, இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லைஃப்பில் ரிஸ்க் எடுக்குது. எவ்வளோ பெரிய ரிஸ்க் பாருங்கள், நம்ம நம்ம சமுதாயத்தில் நம்ம சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு வந்து டெலிவரி அன்னைக்கு எப்படி பார்ப்பாங்க ரைட்டா? டெலிவரி அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரி அதுவும் செகண்ட் நாள் சரி வரும். ஒரு 10-11 பிள்ளைன்னா பரவாயில்ல இப்படி தான் பிள்ளை பிறகுன்னு சொல்லி தெரிஞ்சுனாங்க இல்லையா? அது மொதல் டெலிவரி அந்த மாதிரி சூழ்நிலையில் இதில் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் எடுத்த ரிஸ்க் இருக்குல்ல அதை சொல்கிறேன், திட்டலாம் கூடாதுன்னு. ஸோ டெலிவரி அன்னைக்கு தான் நான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, அன்றைக்கி இவளுக்கு போர் அடிக்கணும் சரிவா படமாக போகணும். அது ரிக்ஷா கிக்ஷா பார்த்தா ரிக்ஷா கிடைக்கல, டவுன் பஸ்ஸில் ஏறி போச்சு. ரெண்டு பஸ்ஸு மாதிரி அங்கே போயிட்டு படம் பார்த்துட்டு அப்புறம் அது மாதிரி சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்லாம் பண்ணோம் கரெக்டாக. நான் எல்லாம் கல்குலேட்டர் இருந்தேன் திடீர்னு, எது பிரச்சனை ரிக்ஷா பிடிச்சி போகிறது அது போகிறது இது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தேன். ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஆனால் நம்ம முட்டாதனமா அது முட்டாதன ரிஸ்க் தான் நினைக்கிறேன்னு இல்லையா? சேச்சா இல்லை நம்ம சேஃபாக தான் இருந்தோம், நம்மளுக்கும் தெரியும்ல ஆச்சாரிய அப்படின்னு. ஆமாம், நான் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன், லேபர் பண்ணால் தான் எவ்வளோ நேரம் என்ன அதனால கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணோம், வந்தோம் அன்னைக்கு நைட்டு டெலிவரி இல்லையா? ஆமாம் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை காலையிலே திரும்ப ஸ்ட்ரிப் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பார்த்துட்டு வந்து தூக்கம் கலைக்க அதுக்குள்ளே ஸ்ட்ரிப் இனிமேல் எல்லாம் உங்களுக்கு முடியாது வாட்டர் ஸ்ட்ரிப் ஏற்றோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு டேட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நாங்கள் படம் போனோம் அன்னைக்கு டேட்டு டெலிவரி ரைட்டா? ஆமாம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் உங்கள் சொந்தக்காரங்க இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கீழே. சரி அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய பேருக்கு கோவம் வரும், இப்படிலாம் ஒரு மனுஷனா இவரை எவ்வளோ நல்லவன்னு நினச்சிருந்தேன் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு கூட நினைக்கலாம் நீங்கள். சரி ஓகே ஓகே, மேட்டர் என்ன அந்த மாதிரி கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தோம். இதான் என் ஃபேமிலி, இன்னும் எனக்கு ரெண்டு தம்பி தங்கச்சி சித்தி பிள்ளைகள்லாம் நிறைய இருக்காங்க, எல்லோரும் எனக்கு தங்கச்சி தம்பிகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, என்னை வளர்த்தமா பித்தமாகலாம் இருக்காங்க, அதெல்லாம் டேங்கடி ஒருத்தராக அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுமாதிரி நிறைய வீடியில் என் தங்கச்சிக்கு டாக்குமெண்ட்லாம் நான் கொடுத்து வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம், அது இந்த தங்கச்சி தான். சரி அது இப்போவும் அவள் இருக்க வீட்டில் யாபர்த்தா போட்டிருக்காங்க. சரி ஓகே, அது ஒரு மேட்ரு விடுங்க. ஸோ என் ஃபேமிலி எல்லாேருக்கும் சார் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ணிங்களா, அதுக்காக தான் அந்த மெசேஜ்.